உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று என்பது இன்றைக்கு முடிவுற்றிருக்கிறது. தேர்தல் முடிந்து மக்களுக்கான வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த முடிவுகள் வருவதற்கு முன்னால் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சுனாமியை உருவாக்கியிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை பற்றி குறை சொல்வதாக கருத வேண்டாம். எந்தெந்த அளவிற்கு ஊதாகரமாக செய்திகளை போட்டீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். ஆனால் இதையெல்லாம் கடந்து மக்கள் புரட்சி என்பது உண்மையான வெளிச்சத்தை மக்களுக்கு அது காட்டியிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய மிகச்சிறந்த உழைப்பால், கடின உழைப்பால், இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பால் இன்றைக்கு 40க்கு 40 தமிழகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த 40க்கு 40 என்பது இந்திய திருநாட்டிலே எங்கேயுமே இல்லாத ஒரு புதுமை. அப்படிப்பட்ட புதுமையை உருவாகியிருக்கின்ற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த வெற்றியை தேடித்தந்த எங்களுடைய அன்புக்குரிய மாவட்ட கழகச் செயலாளர் தம்பி அன்பரசன் அவர்களுக்கும், சுப்பிரமணியம் அவர்களுக்கும், அதே போல் சேகர் பாபு போன்றவர்களுக்கும், இந்த ஒட்டுமொத்த தேர்தலை நடத்தி தந்து மிகச்சிறப்பாக நடத்தி தருவதற்கு அச்சாணியாக திகழ்ந்த என்னுடைய அன்பு நண்பர், என்னுடைய கல்லூரி நண்பர், நம்முடைய இயக்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ ஏற்பட்ட மிகச்சிறந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இதையெல்லாம் கடந்து ஆயிரக்கணக்கான கழக தோழர்கள், கூட்டணி கட்சியினுடைய, இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் மிக மிக சிறப்பாக இரவு பகல் பாராமல் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி என்பதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த கழகத்தோழர்களுக்கும் கூட்டணி கழகத்தோழர்களுக்கும், இதை உருவாக்கி தந்த தம்பி அன்பரசன் போன்ற மிகச்சிறந்த தலைமைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு என்றைக்கும் அவர்களுக்கு நன்றியோடு இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாஷ் அவுட் ஆகிருக்கு. அது எதிர்பார்த்தது தானே வாஷ் அவுட். ஆனால் வாஷ் அவுட் ஆகிறது மாதிரி நீங்கள் போடலையே உங்கள் பத்திரிகை. நீங்கள் கேட்குற கேள்வி தான் நல்லா இருக்குது. ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பு இல்லை என்பதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆட்சி அமைக்க ஏன் வாய்ப்பு இல்லை, ஏன் வாய்ப்பு இல்லை என்பதை இந்த கேள்வியோடு நிறுத்திவிட மாட்டோம். நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு எல்லா திறமையும் தகுதியும் இருக்கிறது என்பது மட்டும் போல் சொல்லிக்கொள்ளுங்க. 7வது முறையாக இன்றைக்கு 7 முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு 8வது முறை என்று, இது 8வது முறை என்று கருதுகிறேன். அதற்கு முன்னாலே மாநிலங்களவைக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் 86ல். அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறந்த பணியை, மக்களுக்காக ஆற்ற வேண்டிய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஆற்றுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.